மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காசநோய் பற்றி பார்க்க போகிறோங்க. காசநோய் அப்படிங்கிறது யாரும் பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு வந்து இது காசநோய்ங்கிறது பரவும், நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. இது வந்து நமக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும் போது இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சர்க்கரை வியாதிக்காரவங்க நீங்கள் வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்களும் இது நார்மலாகவே நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க டெஸ்ட்டு போய் நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஏன்னா இது வந்து இந்த காசநோய் வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன்னா எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இந்த வியாதி வர்றதுக்கு அவங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் போய் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சர்க்கரை வியாதி அந்த டேப்லெட் வாங்க போகிற டைமில் கூட நீங்கள் ஒரு சளி டெஸ்ட்டு நீங்கள் நார்மலாகவே வந்து லேபில் போய் கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ காசநோய் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா வறட்டு இருமல் இருக்கும், மாலை நேரத்தில் வந்து காய்ச்சல் இருக்கும், எடை வந்து குறையிற மாதிரி குறையும், பசி இருக்காது, சளியில் வந்து ரத்தம் வரும். இது மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, உடனே பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இதற்கான டயக்னோஸ் அதாவது டெஸ்ட்டும் மருத்துவமும் வந்து தரமாக இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ யாரும் வந்து பயப்பட வேண்டாம், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சளி டெஸ்ட்டு பண்ணிவிட்டு டாக்டரை பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் நேராகவே வந்து காசநோய் பிரிவில் போயிட்டு எனக்கு சரி இது மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குது, எனக்கு வந்து சளி டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்களுக்கு வந்து உங்களுடைய சளி மாதிரிகளை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அதில் உங்களுக்கு தொந்தரவு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், அங்கேயே 6 மாதத்துக்கு உங்களுக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த 6 மாதம் மாத்திரையோட நீங்கள் வந்து சரியான சாப்பாடு, புரோட்டீன் அதிகமாக உள்ள, புரத்தச்சத்து அதிகமாக உள்ள இறைச்சி, கொண்டக்கடலை, முட்டை, டெய்லி ஒரு 2 முட்டையாவது சாப்பிட்ருங்க. அதுபோல் சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது. சரியானபடி அவங்க சொல்கிற மாத்திரையும் நீ 6 மாதத்துக்கு சாப்பிட்டு இந்த சாப்பாட்டையும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காசநோய் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும், கம்ப்ளீட்டாக போயிடும், வராது, திரும்ப வராது. இதில் வந்து என்னென்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா இந்த மாத்திரை எடுக்கும்போது அது எல்லாமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இந்த மாத்திரையெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். சுகர் பேஷண்ட் வந்து நீங்கள் டெஸ்ட்டு நார்மலாக ப்ளட் டெஸ்ட்டு கொடுக்க போகும்போது இந்த சளி டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே வந்து இது போல் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி சளி தொந்தரவு இருக்குது, சுகருக்கு இத்தனை வருஷமாக நான் மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், நானும் டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே வந்து இதற்கான நிறைய லேப் இருக்குது, இதுக்காக லேப் இருக்குது, நீங்கள் போய் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். யாரும் இதை பற்றி பயப்படவே வேண்டாம். 6 மாதம் மாத்திரை ப்ளஸ் அதோட சரியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே இது கம்ப்ளீட்டாக வந்து குணமடைஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.